பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு குத்தகை விடுவது பற்றி. இது பிஜேபி மட்டும் இல்லை, இது காங்கிரஸ் அரசாங்க காலத்திலேயே வந்து இதுக்கான விதைகள் தூவப்பட்டது. பாஜக தரப்பினர் சொல்றதும் அதுதான். ஆமா, அதுக்கு பேசாம காங்கிரஸே ஆண்டிருக்கலாமே. ஆனால் இங்கே விற்கலைன்றதுன்னு சொல்கிறாங்க அரசு தரப்பில். இந்த விற்கலை, மன்னிக்கணும், திருத்திக்கலாம், குத்தகைக்கு விட்டாங்க, மக்களை குத்தகைக்கு விடுறாங்க. அரசாங்கத்தை கேள்வி கேட்க முடியும், தனியாரை கேள்வி கேட்க முடியாது நமக்கு. ஏன்னா அவங்க நாங்கள் சொல்ல நாங்கள் பணம் அங்கே கட்டிக்கிறோம், இந்த கட்டணத்தை கட்டினாவா இல்லாட்டி வெளில ஓடு. அதில் எல்லாத்தையும் இல்லை, ஒரு ரொம்ப குறைச்சலாக லாபம் வர இடங்களை தான் கொடுக்க போகிறாங்க. உங்களால் அதை லாபமாக நடத்த முடியலன்னா உங்களுக்கு திறமை இல்லைன்னு பொருள். ஏற்கனவே வந்து டோல்கேட்டை குத்தகைக்கு விட்டாங்க, அதில் நடக்கிற கொள்ளை எவ்வளவுன்னு நமக்கு தெரியும். இப்போ சாலையவே விட்டுடுறோம், பேசாமல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியவே கூப்பிட்டு விட்டுட்டு போயிருங்களேன், மொத்தமாக வாங்கிக்குவாங்கல்ல. ஒன்றும் இல்லை, இப்போ ஆப்கானிஸ்தான்லேருந்து அமெரிக்கா வெளியேறுது, கதறாங்க, ஐயோ போகாதீங்க, எங்களை இவங்கக்கிட்ட விட்டுட்டு போகாதீங்க. இதுதான் இந்தியாவிலையும் நடந்தது. இது தேசப்பற்றா அப்படின்னு கேட்குறீங்க. ஒலிம்பிக்கில் வந்து எவ்வளவோ மெடல்களை நம்ம கைப்பற்ற முடியுமே, நீங்கள் அதெல்லாம் நாசமாக போனாலும் பரவாயில்ல, பாகிஸ்தானை மட்டும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. அதுக்கு பேர் வந்து தேசப்பற்று அல்ல. அரசுக்கு இருக்கிற சுமையை குறைக்கிறதுக்கு தனியாருடைய உதவியும் தேவை. அரசுக்கு என்ன சுமை, அரசுக்கு வேலையே இதானுங்க. அதை விட்டுட்டு எங்களுக்கு சுமையா இருக்கு சுமையா இருக்குன்னா இறக்கி வைங்க, நீங்க விட்டுட்டு போங்க. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பது திராவிடர் கழகத்தின் பிரச்சாரக செயலாளர் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள். வணக்கம். வணக்கம். தேசிய பணமயமாக்கல் திட்டம், இந்த திட்டத்தின் மூலமாக பொதுத்துறைகளை தனியாருக்கு குத்தகை விடுவதன் மூலமாக இன்னும் 4 ஆண்டுகளில் 6 லட்சம் கோடி அரசுக்கு லாபம் வரும் அப்படின்றத நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு குத்தகை விடுவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் செய்யக்கூடாத ஒரு வேலை. அந்த பிஜேபி அரசு வந்ததுலேருந்து இவங்க செஞ்சிக்கிட்டு இருக்கிற வேலை என்னென்னா, திருக்குறளில் 2 அடிப்படையான நிபந்தனைகளை வள்ளுவர் சொல்கிறாரு. ஒரு எந்த ஒரு செயலும் கெட்டு போகணுன்னா, ஒன்று செய்கிறத செய்யாமல் இருக்கணும், செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறது, செய்யக்கூடாததை செய்கிறது. இந்த ரெண்டுக்கும் இலக்கணம் என்னென்னா பிஜேபி அரசு தான். நாட்டில் வந்து செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளவோ இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு கலவரம் பண்ணுறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. செய்யக்கூடாதது இருக்குது, அது என்னென்னா, சாதாரண இது விவசாய நாடு, நல்ல விதை நெல்லை விற்றவன் கதை அப்படிங்கிறது கிராமத்தில் கூட பழமொழி சொல்லுவாங்க. விதை நெல்லை வித்தவன் உருப்பிடுவானா அப்படின்னு சொல்லி. இது தனியாருக்கு விற்கிறது இல்லை, மீண்டும் இது அரசுக்கிட்டே வரப்போகுது. உண்மைதான். அதாவது இந்த தனியார் மயமாக்கல் அப்படிங்கிறதுல பொதுத்துறை நிறுவனங்களை, நாட்டின் சொத்துக்களை, அரசு பாதுகாவலராக இருக்க வேண்டிய சொத்துக்களை முதல்ல தனியார்கிட்ட குத்தகைக்கு விடுவது அப்படிங்கிற முடிவே சரிதானா? இது வருமானம் ஈட்டுவதற்கான வழியா? இதுதான் அடிப்படையான கேள்வி. நீங்கள் வருமானம் வரணும்னா, சாதாரணமான ஏழை மக்கள் இருக்காங்க, நடுத்தர மக்கள் இருக்காங்க, அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு துண்டு நிலம் இருக்கும், ஒரு இத்து போன குடிசை, ஓட்ட உடசலாக இருக்கும், மண் வீடு, ஆனால் அதை விற்க மாட்டாங்க. வயிற்றுப்பாட்டுக்கே ரொம்ப தான் சிரமப்படுறோம், ஆனாலும் கூட ஒண்டுவதற்கு அந்த ஒரு இடம் தான் இருக்குது. எதுவுமே இல்லைன்னா நான் இந்த இடத்துல ஒரு குடிசை போட்டுக்கிட்டு தங்கிடுவேன், வயிற்றுப்பாட்டுக்கு ஏதோ ஒரு குழப்பை பார்த்துக்கலாம். அதையும் விற்றுட்டா 10 நாள் நல்லா சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் ஒதுங்குவதற்கு கூட இடம் இருக்காது. இதுதான் வந்து அடிப்படை பொருளாதார பாதுகாப்பு. ஆனால் இங்கே விற்கலைன்றதுன்னு சொல்கிறாங்க அரசு தரப்பில். இல்லை, சொல்கிறேன் நான், இது முதல்ல அடிப்படையான ஒரு பொருளாதார திட்டம். இதை செய்ய வேண்டிய ஒரு அரசாங்கம், நாங்கள் வந்து இந்த தொழிலை நடத்தி இப்போது ரயில்வே ஸ்டேஷன் இதிலெல்லாம் வந்து ஆட்களை போட்டு வருமானம் பார்க்குறதுக்கு பதிலாக அதை யாருக்கோ குத்தகைக்கு விட்டுட்டு நாங்கள் வந்து பணம் வசூல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், மக்களை வந்து வேறு ஒருத்தர்கிட்ட குத்தகைக்கு விடுற மாதிரி அர்த்தம். மக்களை குத்தகைக்கு விடுறாங்க, அப்படி தான் வந்து பொருள். அந்த சொத்தை இல்லை, இப்போது
நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறீங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷனுங்கிறது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஒரு நினைவு மாதிரி, அது அழியாத நினைவு. நம்ம எந்தெந்த கிராமத்தில் இருந்தோம், எவ்வளோ எவ்வளோ பெரிய நகரத்தை இதை பார்த்துருக்கோம், அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே போகிறதுலேருந்து அதுக்கு அந்த டிக்கெட் வாங்கி பழைய பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை பத்திரமா வச்சுருக்கவங்களாம் கூட இருப்பாங்க. அந்த ரயில்ங்கிறது வந்து இது நம்முடைய வண்டி அப்படிங்கிற ஒரு உணர்வு. இப்போ இனிமே அது வந்து அப்படி இல்லை. நீங்கள் அடுத்த 25 ஆண்டு அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த 25 ஆண்டில் அது வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் யாருதோ அவங்க வைக்கிறது தான் விலை. அவங்க வைக்கிற கட்டணத்தை நம்ம வாங்கிட்டு போகணும். பிளாட்ஃபார்முக்குள்ளே நுழையிறதுக்கு ஒரு காசு, 1 மணி நேரம் இருந்தீங்கன்னா 1 காசு, ரயில் வந்து 4 மணி நேரம் தாமதமாக வரும், ஆனால் நம்ம 1 பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு தான் போவோம். இனிமே வந்து மணிக்கு மணி கூட அவங்க காசு வாங்குவாங்க. ரயிலில் வந்து அரசாங்கமும் கிலோமீட்டர் கணக்கு போட்டு தான் வாங்கும், ஆனால் இவங்க போடுற கணக்குக்கு வந்து நம்ம என்ன ஆகும். இப்போ பெட்ரோலே வந்து ரயில் தனியார்கிட்ட போகும்போது எப்படி விலை ஏறுது? கச்சா எண்ணெய் குறைஞ்சாலும் பெட்ரோல் விலை குறைய மாட்டேங்குதே. இதுவே அரசு தான் விற்பனையாளர் அப்படின்னு இருந்தாக்க அரசாங்கத்தை நம்ம கேள்வி கேட்போம், அது எப்படிங்க க்ரூட் ஆயில் விலை குறையுது, இப்போ இது வந்து ரீஃபைண்ட் ஆயில் வந்து விலை ஏறுது அப்படின்னா, நீங்கள் அதை ப்ராசஸ் பண்ணுற செலவு எங்களுக்கு இவ்வளோ ஆகுதுன்னு ஒரு கணக்கு காட்டலாம். ஆனால் அதுக்கும் மேலே நீங்கள் வைக்கும்போது அரசாங்கத்தை கேள்வி கேட்க முடியும், தனியாரை கேள்வி கேட்க முடியாது நமக்கு. ஏன்னா அவங்க நாங்கள் சொல்ல, நாங்கள் பணம் அங்கே கட்டிக்கிறோம், நீ இந்த கட்டணத்தை கட்டினாவா இல்லாட்டி வெளில ஓடு. இதை வந்து இவங்க முதல்லையே திட்டமிட்டாங்க. இது பிஜேபி மட்டும் இல்லை, இது காங்கிரஸ் அரசாங்க காலத்திலேயே வந்து இதுக்கான விதைகள் தூவப்பட்டது. இல்லை, பாஜக தரப்பினர் சொல்கிறதும் அதுதான், இது நாங்கள் பண்ணுறது இல்லை, காங்கிரஸே இந்த திட்டத்தை முன்னெடுத்தாங்க. ஆமாம், அதுக்கு பேசாமல் காங்கிரஸே ஆண்டிருக்கலாமே இல்லையா? எதுக்கு உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க? காங்கிரஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்தால் எல்லாம் நாடு பூரா மைனாரிட்டிகளும் மற்ற கருத்துடையவங்களும் உங்களை எதிர்த்து பேசுகிறவங்களும் ஜனநாயக சிந்தனையாளர்களும் அஞ்சி வாழ்வாங்க. அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடுவீங்க, பெயில் கூட இல்லாமல் வயசானவங்களெல்லாம் வந்து சாகடிப்பீங்க. ஆனால் அதே நேரம் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய அறிவாளர்களையெல்லாம் சுட்டு கொண்டவங்களை கண்டுபிடிக்க கூட மாட்டீங்க. குண்டு வச்ச வழக்கில் கன்விக்ட் ஆனவங்களை எம்பி ஆக்குவீங்க. இதெல்லாம் செய்வீங்கன்னா இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. காங்கிரஸ் செய்த பொருளாதார குளறுபடிகளை நீங்கள் சரி பண்ணுவீங்க. முதல்ல வந்து WTO ஒப்பந்தத்தில் போட்ட சில நிபந்தனைகளை நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சுஷ்மா சுவராஜ் பேசினாங்க. அப்படின்னப்போ அது மக்களுக்கு எவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்போ நீங்கள் அந்த பொருளாதார குளறுபடிகளை நீங்கள் பின்பற்ற மாட்டீங்க, நீங்கள் இதெல்லாம் காப்பாற்றுவீங்கன்னு நம்பி தானே மக்கள் வாக்களித்தாங்க. அதான வளர்ச்சி வளர்ச்சிங்கிறது. அதுக்கு பதிலாக காங்கிரஸ் இருந்தால் கூட கொஞ்சம் கம்மியாக செஞ்சுருப்பாங்கங்கிற அளவுக்கு மொத்தமாக கொடுத்துடுறது. இதுக்கு என்ன பேர்? விற்பனை இல்லை, குத்தகை. இப்போ ரயில் நிலையங்கள் விமான நிலையங்கள், விளையாட்டு மைதானங்கள், நிலக்கரி சுரங்கங்கள்னு ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. அதில் எல்லாத்தையும் இல்லை, அதாவது அரசுக்கு அதிக லாபம் இல்லாத இடங்களையும் ரொம்ப குறைச்சலாக லாபம் வர இடங்களையும் தான் கொடுக்க போகிறாங்க. அதாவது முதல்ல அரசோட வேலைங்கிறது இதை நிர்வாகம் பண்ணி லாபகரமாக ஆக்குறது தான். திரு லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் ரயில்வே அமைச்சராக இருந்தப்போ எவ்வளோ புதிய திட்டங்களை கொண்டு வந்தார். அப்போ எப்படி ரயில்வே லாபத்தில் நடந்துச்சு? உங்களால் அதை லாபமாக நடத்த முடியலன்னா உங்களுக்கு திறமை இல்லைன்னு பொருள், உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு பொருள். அதை ஒத்துக்கங்க. அதுக்கு பதிலாக எங்களுக்கு அது லாபம் கிடைக்கல, அதனால் நாங்கள் வந்து அதெல்லாம் விற்கிறோன்னா, இதுக்கு முன்னால் காங்கிரஸ் அரசாங்கத்திலேயே என்னென்னா நவரத்னா நிறுவனங்கள்னு இருந்தது. நம்ம BHEL, நெய்வேலி நிலக்கரி இந்த மாதிரியாக முக்கியமான ஒரு 7 துறைகள், அதுக்கு வந்து அவங்க நவரத்னான்னு பேர் வச்சுருந்தாங்க. அதை மட்டும் நாங்கள் விற்கிறது இல்லை, ஏன்னா அதெல்லாம் லாபம் வருகிற துறை. இப்போ அதையும் சேர்த்து தானே இவங்க விற்கிறாங்க. அதுக்குள்ளே என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னா, காங்கிரஸ் அரசு வச்சிருந்து லாபமாக இருந்த துறைகள் கூட BJP காலத்தில் நட்டத்தில் போகுதா? அப்படி போகிறதுக்கு நீங்கள் வந்து மக்கள் சொத்தை விற்பீங்களா? இந்த விற்கலை, மன்னிக்கணும், திருத்திக்கலாம், குத்தகைக்கு விட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இது என்ன வகையான
ஆட்சி முறை, இது வந்து இந்த கவர்னன்ஸ் நிர்வாக திறமைங்கிறது 1% கூட இல்லாதவர்கள் நம்மை ஆளுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு வெளிப்படையான உதாரணமாக நான் அதை பார்த்தேன். இப்போ அந்த 600,000 கோடின்றது அரசுக்கு தான் வரப்போகுது. அரசு நெருக்கடியில் இருக்கும்போது அது அரசுக்கு உதவியாக இருக்க போகுது அந்த பணம். அதாவது இந்த மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கு பாருங்க, அதில் வந்து நான் அதிகம் பயணம் பண்ணது கிடையாது. ஒரே ஒரு தடவை ஒரு ஊருக்கு மட்டும் போயிட்டு வந்தேன் ஒரு நிகழ்ச்சிக்காக. அப்போ போகும்போது எந்த ஊரை சுற்றி காமிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஊரை எங்கே போய் ஒரு நாளில் சுற்றி பார்க்க முடியும், அதனால் காரில் அப்படியே போகிறோம். அப்போ ஸோ வந்து இதை பாருங்கள், இது வந்து அந்த பெரிய மன்னரோட அரண்மனை, இது சின்ன மன்னரோட அரண்மனை அப்படியெல்லாம் காமிச்சிட்டு வந்தாங்க. அப்புறம் பெரிய பெரிய மாலை, மக்கள் முழுக்க வசதியாக இருக்காங்க. அப்போ ஒரே பாலைவனம், எப்படி இவ்வளோ கட்டடம் கட்டுறாங்க, அதுக்கு இங்கேருந்தெல்லாம் ஆட்கள் வராங்க, விவசாயம் பண்ண முடியாது, என்ன ஈச்சம்பழம் பேரிச்சம்பழத்தையே விற்று வாழ்ந்துட முடியுமா, பெட்ரோல் இருக்குது. இப்போ இங்கே எப்படி இவங்க மக்கள் வசதியாக இருக்காங்கன்னு கேட்டால், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த சில ஒரு மன்னர் குடும்பங்களுக்கு தான் இந்த நாடு சொந்தம், அவங்க தான் இந்த பெட்ரோலை வந்து விற்கிறது, அவங்க வந்து மக்களுக்கு அதே இதை மாதம் மாதம் பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு சின்ன நாட்டில் மன்னரும் மக்களும் வாழ்கிற இடத்துல மன்னர் வந்து ஒரு துறையிலேருந்து வருமானம் வர வச்சு அதை வந்து மக்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. அது மண்ணுக்குள் இருக்கும் திரவத்தங்கம், அது ஊறிக்கிட்டே இருக்குது, அதனால் அவங்க அதை விற்று வாழ்ந்து அதுலேயே வசதியாக இருக்காங்க. ஆனால் நம்ம அப்படியா? நம்ம இந்தியா முழுக்க இதை எடுக்க ஆரம்பித்தா வந்து உங்களுக்கு பூமியே வந்து அதனுடைய சமத்தன்மையே பாதிக்கும். சுரங்கத்தையோ மண்ணுக்கடியில் இருக்கிற பெட்ரோலையோ எதையுமே நீங்கள் ஒரு அளவுக்கு மேலே எடுக்கக்கூடாது. இதெல்லாம் யார் நிர்வகிக்க முடியும்? அரசாங்கத்தின் கண்ட்ரோலில் இருந்தால் தான் இதை நீங்கள் அளவு பார்க்க முடியும், கேட்க முடியும். அதிலேருந்து வருமானம் வருதுன்னா வருமானத்தை நீங்கள் என்ன எவ்வளோ நாள் நீங்கள் வச்சுருப்பீங்க? இன்றைக்கி பணத்தினுடைய மதிப்பு என்ன? ஒரு பக்கம் தங்கம் விலை, இன்னொரு பக்கம் டாலர் மதிப்பு, பெட்ரோல், இந்த மூணும் தானே வந்து உங்களுக்கு மதிப்பை நிர்ணயிக்குது. இன்றைக்கி நம்ம 1 ரூபாயோட மதிப்பு எவ்வளவு, எத்தனை காசு? இந்த மதிப்பீடு போகும்போது நீங்கள் சொல்கிற இந்த 600,000 கோடிங்கிறது அடுத்த ஆண்டில் அது 500,000 கோடி மதிப்புக்கு வரும். அப்போ நீங்கள் சொல்கிற அந்த 10-15 ஆண்டுகளில் இந்த காசெல்லாம் தீர்ந்து போயிடும். சொத்துக்கள் தனியார்கிட்ட இருக்கும், அவங்க கொடுக்குற சொற்ப காசுகளை வச்சு நீங்கள் என்ன செய்வீங்க? அதனால் நாங்கள் ஒரே பீரியடில் செய்ய மாட்டோம், ஓவர் த பீரியட் செய்வோம், கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கொடுப்போம்னா இந்த பக்கம் கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க, இந்த பக்கம் தீந்து போயிட்டுருக்கோம். நம்மளே வந்து ஒரு ஏதோ ஒரு இடத்துலேருந்து வாடகை 2,000 ரூபா வருது, அதுக்காக வந்து அந்த இடத்த விற்றா 2,00,000 ரூபா வரும், அதை விற்று பேங்க்கில் போடுங்கன்னு இன்றைக்கி யாராவது சொல்லுவாங்களா? ஏன்னா பேங்க்கே இருக்குமான்னு சந்தேகம். பேங்க்கில் லேண்டோட வேல்யூ ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆமாம், நிலத்தோட விலை ஏறும், மதிப்பு ஏறும். பேங்க்கில் போட்டோன்னா பேங்க் இருக்குமா, பேங்க்கில் பணம் இருக்குமா, அந்த நிலைமைக்கு மக்களை கொண்டு வந்து விட்டுட்டீங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி வந்து பொருளாதார அளவில் இந்தியாவில் இப்படி நடந்தது கிடையாது. நீங்கள் சொன்னீங்க துறைமுகம், விமான நிலையம், இதெல்லாம் ஹைவேஸை விற்கிறாங்க. 2,67,000 கிலோமீட்டருக்கு ஹைவேஸை குத்தகைக்கு விடுறாங்க. நம்ம இது வேறு சரியாக சொல்லணும் இல்லையா, குத்தகைக்கு விடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்குள்ளே எவ்வளவு சுங்கச்சாவடிகள் அமைக்கப்படும், அவங்க எவ்வளோ கட்டணும், நீங்கள் எங்கே நாங்கள் குத்தகைக்கு எடுத்துருக்கிற இடம் இதில் 1 கிலோமீட்டருக்கு இவ்வளவு காசுன்னு வச்சா நீங்கள் பெட்ரோல் போடுற காசை விட அதிகமாக செலவு பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அரசு பேருந்துக்கு அப்படின்னு உங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்குமா அப்படின்னா, வேணா நாங்கள் 50% வாங்கிக்கிறோம் அப்படிம்பாங்க, 50 விழுக்காடு போடுங்க அப்படின்னு சொன்னால் அரசு பேருந்தில் போகிறவங்களும் அந்த கட்டணம் எவ்வளவு ஏறுதோ அதற்கேற்ப டிக்கெட் விலை ஏறும். நீங்கள் காரில் போனால் தான் விலை ஏறும்னு இல்லை, அதுக்கு வந்து டிக்கெட் விலை ஏறும். அடுத்து இவங்க என்ன செய்கிறாங்க, இந்தியன் ஆயில் கார்பரேஷனை குத்தகைக்கு விட போகிறாங்க. அப்போ இந்தியன் ஆயில் கார்பரேஷன் என்ன விலை வைக்குதோ அந்த விலைக்கு தான் மாநில அரசுகள் பெட்ரோல் வாங்க முடியும். பெட்ரோலோ டீசலோ இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தனியார்கிட்ட போயிடுச்சு. தனியார் யார்? அவர் யாரோ எக்ஸ் ஒய் இசட்,
அவர் வைக்கிற விலைக்கு அந்த கம்பெனி வைக்கிற விலைக்கு அரசாங்கம் வாங்கணும். அப்போ குத்தகைக்கு விட்டுட்டு நான் சொல்கிற விலைக்கு தான் நீ கொடுக்கணும்னு சொல்ல முடியுமா, இல்லை எனக்கு மட்டும் நீ விதிவிலக்கு கொடுக்கணும்னு சொல்ல முடியுமா? அப்போ அரசாங்கம் வந்து இஸ் த லார்ஜஸ்ட் கன்சியூமர், அப்போ உங்களுக்கு நான் தனியாக விலை வைக்க முடியாது. அப்படின்னா அரசு வாங்குகிற விலை அதிகமாகும், அந்த விலை எங்கே போவோம், டிக்கெட்டாக மாறும். அப்போ எளிய மக்கள் என்ன ஆவாங்க? இப்போ நீங்கள் நெடுஞ்சாலைகளெல்லாம் நாங்கள் வந்து குத்தகைக்கு விடுறோம், ஏற்கனவே வந்து டோல்கேட்டை குத்தகைக்கு விட்டாங்க, அதில் நடக்கிற கொள்ளை எவ்வளவுன்னு நமக்கு தெரியும். இப்போ சாலையவே விட்டுடுறோம், பேசாமல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியவே கூப்பிட்டு விட்டுட்டு போயிருங்களேன், மொத்தமாக வாங்கிக்குவாங்கள்ல, எல்லாருக்கும் சேர்த்து விலை கொடுத்து, அப்படி நடந்துட்டுருக்கு. இல்லை இப்போ உங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க, இப்போ பிரிட்டிஷ்காரனே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை ரெண்டும் ஒன்று தான், இது அதையும் விட ஆபத்தால இருக்குது. இப்போ பிரிட்டிஷ்காரங்களே இருந்திருக்கலான்னு எதுக்கு சொல்கிறாங்க, எதுக்கு சொன்னாங்க? வளங்களை எல்லாம் சுரண்டிட்டு போறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஆப்கானிஸ்தான்ல இருந்து அமெரிக்கா வெளியேறுது இல்லைங்களா? அமெரிக்கா ஆதிக்க நாடு, அமெரிக்கா ஊடுருவிய நாடு, அமெரிக்கா தாக்குதல் நடத்த வந்த நாடு. ஆனால் 20 ஆண்டுகளாக அவங்க கண்ட்ரோலில் ஆப்கானிஸ்தான் ஆட்சி இருந்துச்சு. இப்போ அவங்க போகிறாங்க, அந்த மக்கள் என்ன செய்யணும்? ஆஹா, கப்பல் ஏறி போயாச்சுன்னு பாண்ட மாதிரி விமானம் ஏறி போயாச்சுன்னு பாட்டு தான் பாடணும். ஆனால் அங்கே நின்றுக்கிட்டு கதறாங்க, ஐயோ போகாதீங்க, எங்களை இவங்கக்கிட்ட விட்டுட்டு போகாதீங்க. இதுதான் இந்தியாவிலையும் நடந்தது. அன்றைக்கி ஏன் சொன்னாங்கங்கிறத இப்போ தான் பார்க்குறோம். இப்போ அது கொடுமை பண்ணுறது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட நம்முடைய கப்பலோட்டிய தமிழர் வஉசி அவர்கள், அவர் வந்து அவருடைய மொத்த சொத்துக்கள் வழக்கறிஞராக சம்பாதிச்சது அத்தனையும் போட்டு தான் அந்த கப்பலை வாங்கினார். ஆனால் அவர் சிறைச்சாலையில் தண்டனை பெற்று வெளியில் வர்றதுக்குள்ளே அந்த கப்பலை நம்ம தேசியவாதிகள் வெள்ளக்காரங்கட்டியே வித்துட்டாங்க. அதே மாதிரி இந்த நாட்டின் ஆயிரக்கணக்கான மக்கள் போராடி பெற்ற அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது இந்த மக்களுக்கான உரிமை, மண்ணுக்கான உரிமைங்கிறத மீண்டும் தனியார்கிட்ட கொடுத்து அந்நிய முதலீடுகளை மட்டுமே நம்பி வாழுகிற நிலைமைக்கு பிஜேபி அரசு கொண்டு வந்துருச்சு. இதை மீண்டும் நான் சொல்கிறேன், இதற்கான விதையை காங்கிரஸ் அரசு தூவியது, ஆனால் அதை மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குல்ல. நீங்கள் தானே சுயராஜ்யம் சுயாட்சியெல்லாம் ரொம்ப பேசுனீங்க, அதையும் செய்யாமல் காங்கிரஸை விட மோசமாக அதை கையாளுறாங்கங்கிறது தான் பிஜேபி மீது நாம் வைக்கிற குற்றச்சாட்டு. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி கூட சொல்லியிருக்காரு, 70 ஆண்டுகளாக வந்து பாதுகாத்து வைக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு. அது ஒரு பக்கம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் முகநூல் பதிவில் இது தேசப்பற்றா அப்படின்னு கேட்குறீங்க, தேசப்பற்றுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? கண்டிப்பாங்க, ஒரு நாட்டில் நீங்கள் மக்களுக்கு அரசாங்கம் இந்த மண் இதோட உள்ள தொடர்பு இருக்கு இல்லையா, அதன் மீது இருக்கிற உரிமை அதுதான் அடிப்படை. நீங்கள் தேசப்பற்று அப்படின்னா நாட்டுப்பற்று அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் எப்படி பார்ப்பேன்னா, ஒலிம்பிக்கில் வந்து இத்தனை மெடல்கள் வாங்குகிறாங்க, அப்போ நம்ம ஊரில் நம்ம கிராமத்தில் என்னென்ன மாதிரி ஓடுற விளையாடுற பசங்களை நமக்கு தெரியும், பெண்களை நமக்கு தெரியும், இவங்களெல்லாம் வச்சு ஏன் இந்த அரசாங்கம் வந்து எவ்வளவோ மெடல்களை நம்ம கைப்பற்ற முடியுமே, ஏன் வந்து இந்தியா கடைசிக்கு 1, 2, 3 மேலே போகுது, மேலேருந்து ஏன் 1, 2, 3 வரமாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் நாட்டுப்பற்று. நீங்கள் அதெல்லாம் நாசமாக போனாலும் பரவாயில்ல, நீங்கள் கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியா கிட்ட தோக்கலாம், வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட தோக்கலாம், இங்கிலாந்து கிட்ட தோக்கலாம், பாகிஸ்தானை மட்டும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் வந்து தேசப்பற்று அல்ல, அது உங்களோட அரசியல், அது அவர்களுடைய மத அடையாள அரசியல். ஆனால் எல்லாத்துலேயும் இந்த நாட்டின் எல்லா குடிமக்களும் பங்கு பெறணும் அப்படின்னு நினைக்கிறது தான் நாட்டுப்பற்று. இதில் அரசு மயமாக்கலுக்கும் தனியார் மயமாக்கலுக்கும் என்ன வித்தியாசம், அதுக்கும் நாட்டுப்பற்றுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் மழை வெள்ளங்க அங்கங்கே சாலை அடைச்சிக்கிச்சு, இப்போ இந்த துப்புரவு செய்கிறதுக்குன்னு தனியாருக்கு ஒப்பந்தம் போட்டாங்கல்ல எல்லா இடத்துலையும், எந்த தனியார் கம்பெனியாவது நீங்கள் கூப்பிட முடியுமா? இந்த மழை வெள்ளத்தில் சாலை அடைச்சிக்கிச்சு வாங்கன்னு கூப்பிட்டா வருவாங்களா? டிவி எங்க பொதிகை தொலைக்காட்சி, அரசு தொலைக்காட்சி இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அப்பப்போ மழை பெஞ்ச மாதிரி தெரியும், அப்போ
ஆனால் எவ்வளவு மழையிலையும் நமக்கு கேபிள் வரும் இல்லையா, அரசு கேபிள் வரும். இன்றைக்கி வந்து எல்லாம் வீட்டுக்குள்ளே பாக்ஸ் வச்சுக்கிட்டோம், டிஷ் வச்சுக்கிட்டோம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஒரு மேகம் மூட்டம் போட்டுச்சுன்னா டிவி தெரிய மாட்டேங்குது இல்லையா, இவ்வளோதான் தனியாருடைய பெருமை. ஒரு பொது பார்வையிலிருந்து தனியார்கிட்ட போயிட்டா வேலை சரியா இருக்கும், இது ஒரு மித். அரசாங்கத்தில் வந்து வேலை நடக்காது, சரியா வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்ற, பொறுப்பு இல்லாமல் நடந்துக்குவாங்கன்ற ஒரு பார்வை இருக்குல்ல. ஆமாம், இது வந்து உருவாக்கப்பட்ட ஒன்று, உருவாக்கப்பட்ட ஒன்று. இன்னொன்று அது எங்கே இருக்கும்னா, நீங்கள் அரசு நிறுவனங்கள் அதிகமாகவும் தனியார் நிறுவனங்கள் குறைவாகவும் இருக்கிற இடத்துல வேலை பாதுகாப்புக்காக அவங்க வந்து அதை செய்யக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் தனியார் நிறுவனங்கள்லாம் திறமையானவை அப்படின்னு நினைக்கிறது மூடநம்பிக்கை. அதுக்கு தான் நான் சொன்னேன், நீங்கள் டிஷ் ஆண்டனாவை போடுறீங்க, அதை எல்லாம் பண்ணுறோம், ஆனால் மழை பெஞ்சால் டிவி தெரியாது, சேனல் வராது. நீங்கள் அதே நேரத்தில் அரசு கேபிள் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 10 சேனலாவது தெரியும், எது 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 அரசு அனுமதிக்குதோ அது தெரியும், அது உங்களுக்கு எந்த மழை இடியிலையும் கிடைக்கும். அது மாதிரி மின்கம்பி அறுந்து விழுந்துருது, அந்த நேரத்தில் யார் உங்களுக்கு உயிரை துச்சமாக வச்சு வந்து அந்த மழையில் அவங்க வர்றதுக்கு தாமதமாகும். ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது, நம்ம எவ்வளோ திட்டு திட்டுறோம் அவங்கள, எவ்வளோ கோவிச்சிக்கிறோம், அதுலேயும் வந்து அவங்க உயிரை பார்க்காம அந்த அந்த பள்ளத்தில் எங்கேயா விழுந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. நம்மளே வந்து தண்ணியில் வயர் மிதித்து செத்த மக்கள் எவ்வளவோ பேர், அவங்க வந்து எப்படி வேலை செய்கிறாங்க? அரசாங்க ஊழியர் தான், யாரும் தனியார் கிடையாது. அது மட்டும் இல்லை, பஸ் போது பாருங்க, எவ்வளவு மழை வெள்ளத்துலேயும் ஒரு பஸ்ஸாவது அரசு பேருந்துன்னு ஓடும். அந்த டிரைவரை நம்ம திட்டுவோம், அந்த கண்டக்டரை திட்டுவோம், அவங்களும் நம்மக்கிட்ட கோபமாகவும் அப்படியே நடந்துக்குவாங்க. நான் அது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எப்படியாவது நம்மளை கொண்டு போய் சேர்ப்பாங்க. அது அதுதான் வந்து அரசு நிறுவனங்களுடைய அடிப்படை கடமை. நீங்கள் அதில் இருக்க சில குறைகள் இருக்கும் தான், கண்டிப்பாக நான் குறை இல்லைன்னு சொல்ல, அந்த குறை இருக்கக்கூடாது, அதை நம்ம திருத்தணும். ஆனால் அதுக்கு மாற்று மொத்தமாக தூக்கி தனியார்கிட்ட கொடுக்கறது அல்ல. அங்கே நமக்கு அரசுக்கு இருக்கிற சுமையை குறைக்கிறதுக்கு தனியாருடைய உதவியும் தேவை. அரசுக்கு என்ன சுமை? அரசுக்கு வேலையே இதானுங்க, அரசுக்கு வேலையே இதானே. இப்போ ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க வந்து ஒரு 4-5 குழந்தைய பெற்றுக்கிறாங்க, இல்லை ஒரே குழந்தை தான் வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்காக நான் சம்பாதிக்கிறேனே, இதுக்காக சம்பாதிக்கிறேனே அப்படின்னா அதுதானே உங்கள் பொறுப்பு. அதுக்கு தானே இவ்வளோ சிரமப்பட்டு இத்தனை லட்சம் கோடிகளை செலவு பண்ணி ஆட்சிக்கு வரீங்க, அதை விட்டுட்டு எங்களுக்கு சுமையாக இருக்குது சுமையாக இருக்குன்னா இறக்கி வைங்க, நீங்கள் விட்டுட்டு போங்க, அதுதானே முறையாக இருக்கும். அப்போ நம்ம மக்கள் வந்து இந்த அரசு சொல்கிறதெல்லாம் அப்படியே நம்புங்கன்னு இன்றைக்கி ஒரு பிரச்சாரம் நடக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த அரசு செய்தாலும் கேள்வி கேளுங்க, அது மக்களோட உரிமை, அவங்கள கேட்குறதுக்கு மக்களுக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமையை நம்ம உரிய காலத்தில் செயல்படுத்த தவறினால் நம்ம எல்லோரும் இப்படி அங்கங்கே யார் யார்கிட்ட குத்தகி விட்டுருக்காங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் போய் கையை கட்டி நிற்கணும். அரசு நிறுவனங்களை, பொதுத்துறை நிறுவனங்களை, மக்களின் சொத்துக்களை நாம் வந்து பயன்படுத்துறதுக்கு தனியாரிடம் கையேந்த வேண்டிய நிலை வரும். அவங்க சொல்கிற நிபந்தனைகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ரெண்டாவது, இது ஒரு சரியான பொருளாதார முறையும் அல்ல. இதை வந்து இப்போது ராகுல் காந்தி அவர்கள் கண்டிச்சிருக்காரு, இப்போ இனி அவங்க ஆட்சிக்கு வந்தால் இதை வந்து அவங்களால் மாற்ற முடியுமா, மாற்றுவதற்கு அவர்கள் ஏதாவது திட்டம் வைப்பார்களா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் முன்னெடுத்து விவாதம் பண்ணணும். அந்த அழுத்தத்தை நம்ம வந்து காங்கிரஸ் கட்சிக்காவது கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து பேசுகிறாங்களே தவிர, இப்போ ராகுல் காந்தி பேசுகிறார், ஆனால் அமைப்பு ரீதியாக அவங்க வந்து அதை இன்னும் வலிமையாக எடுக்கலை. அந்த விவாதத்துக்காக நம்ம தயாராகணும். உன் நேரத்துக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி, வணக்கம்.